Thank mm -hmm. காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே விடாமுயற்சியும் போராட்ட கூடமும் தனுசு ராசிக்கே உரியது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சொல்லக்கூடியது காண்டிபம் அந்த வில்லு அப்படின்றது எந்த ஒரு இலக்கு நோக்கி பயணம் பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை உருவாக்கும் ஸோ ஒரு முடிவு பண்ணிட்டா நிச்சயமாக அந்த முடிவில் முயற்சி பண்ணி ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வைராகியத்தோட வாழக்கூடிய ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லணும் சாதகப்படி அந்த தனுசு ராசிக்கு கடந்த காலகட்டம் என்பது என்பது எப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்துச்சு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு நாலரை வருஷத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் போராடாத போராட்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சாதகத்துக்கு ஏன்னா கடந்த நாலரை வருஷமாகவே தனுசு ராசிக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இடர்நாட்டு சனியினால் பட்ட கஷ்டங்களும் வழிகளும் போராட்டமும் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் உதட்டளவில் சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ளே அழுத நாட்கள் அதிகம் அப்படின்னு சொல்லணும் ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பமும் மிகப்பெரிய மனப்போராட்டமும் மிகப்பெரிய மன உளைச்சல்களோடையும் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ரெண்டு வருடமாவே ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையில் நான் வாழற மாதிரி தான் வாழ்ந்தேன் எந்த முடிவுகளும் நான் எடுத்தேனான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய முடிவுகள் கூட என்னோட முடிவான்னு தெரியல வாழ்க்கைக்குரிய பாதையில் அந்த வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கோ அதை நோக்கி நானும் ஓடுறேன் எந்த ரோட்ல நடக்கிறேன் எந்த கோர்ட்டில் போகிறேன்னு கூட எனக்கு தெரியல நான் சென்றுட்டு இருக்கக்கூடிய பாதை கூட சரியா இருக்கான்னு என்னால் யூகிக்க முடியலன்னு சொல்லி பல குழப்பங்கள் தனுசு ராசிக்கு இருந்துச்சு சொல்ல முடியாத வழிகள் சொல்ல முடியாத ரணங்கள் சொல்ல முடியாத போராட்டங்கள் அத்தனையுமே பார்த்த ராசி அப்படின்னு சொன்னா தனுசு ராசின்னு சொல்லணும் ஏன்னா உங்க ராசிலேயே சனி பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்தாங்க அந்த சனியும் கேதுவும் சேரும் பொழுது குறிப்பாக அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுத்தது உங்க மனசுக்கு தான் பாதிக்கப்பட்டு அதையும் தாண்டி அடுத்த கட்டத்தை கொடுத்தது உங்க உடல் நலத்திலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது தனுசு ராசிக்கு இருந்துட்டே இருந்துச்சு கடந்த ஒரு ரெண்டே கால் வருஷமாவே இல்லாத நோய்கள் கூட நம்மளை பயமுறுத்தும் ஒன்றுமே இல்லாட்டியும் நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் அப்படி இல்லாட்டியும் தேவையில்லாத மனவொளைச்சல்களை கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த காலகட்டம் ஸோ இத்தகைய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த ஒரு நாலு வருடமாகவே ஏழரை நாட்டு சனி என்பது நம்ம ஜாதகத்துக்கு நடந்துகிட்ருக்குது கிட்டத்தட்ட இந்த நாலு வருட காலத்தில் இந்த ஏழரை நாட்டு சனிகளால் தனுசு ராசிக்காரர்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை பொண்ணையும் இழந்தாச்சு பொருளையும் இழந்தாச்சு மண்ணையும் இழந்தாச்சு மானத்தையும் இழந்தாச்சு நான் உயிரை மட்டும்தான் இழக்கலை அப்படின்னு சொல்லி வாழ்ந்த ராசியில் தனுசு ராசியும் ஒரு ராசி அப்படின்னு தான் நான் நான் சொல்லுவேன் இந்த இடனை நாட்டு சனியினால் பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சமானது கிடையாது இந்த பன்னெண்டாம் இடத்துலையும் கடந்த ஒரு வருஷத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்தாங்க அந்த பன்னெண்டில் குரு இருக்கும் பொழுதும் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்கள் ராசிக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்த சனிப்பெயிற்சி எப்போ ஆகுதுன்னு சொன்னால் வரக்கூடிய லாஸ்ட்டில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு ஒரு அனுகூல பலன்களை கொடுக்கும் அதுக்கடுத்து இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கேது பயிற்சி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது அந்த ராகுகேது பயிற்சி குறிப்பாக உங்கள் மனசில் இருந்த குழப்பம் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அதுக்கு நடக்கூடியது குரு பகவானுடைய அதிசார பயிற்சியும் தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான விஷயமா தான் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்தினுடைய தொடக்கம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் முனைகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தான் ஆரம்பிக்கும் அப்படின்றதுல எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலக போகுது இதுவரைக்கும் குடும்ப வாழ்க்கையினுடைய சுகத்தை பார்ப்பாதவர்களுக்குமே குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் பல நெருக்கடிகள் இருந்துச்சு குடும்பத்தில் பல போராட்டம் இருந்துச்சு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி கேதுவோடு சேர்ந்ததுனால குடும்பம் என்பதே நான் வாழ்ந்துட்டேனா எப்படி வாழ்ந்தேன் கூட தெரியாமல் நான் வாழ்ந்தேன் குடும்பத்திலையும் பல சொல்ல முடியாத குழப்பம்லாம் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான அனுகூல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களை இனி வரக்கூடிய காலம் என்பது நிச்சயமாக போகுது அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் கல்வியில் இதுவரைக்கும் சிறந்த விளங்காதவர்கள் கல்வியில் இதுவரைக்கும் இருந்த தடுமாற்றத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே கல்வியில் ஒரு உயர் பலன்களை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் மந்தமாக இருந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல பீக்கில் போகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் எஜுகேஷன் வைஸ் இருக்கு அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையுமே லாஸ்ட் ஒரு நாலு வருஷத்தில் பினான்சியல் லேக்கிங்கால நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்த தனுசு நிச்சயமா பொருளாதார அடிப்படையில் ஒரு தன்னிறைவுகள் ஏற்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால புதிய தன்னம்பிக்கை புதிய தைரியம் புதிய தெம்பு பறக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் தனுசு ராசிக்கார அமை அமைய போது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் புதுசாக மண்ணு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய பனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதுசாக வீடு கட்டி குடிபோவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு கூடிய ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் நிச்சயமாக சாதகமான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் புதிய வண்டி வாகனத்துக்குரிய சேர்க்கைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலும் உண்டு உங்கள் சாதகத்துக்கு இதுவரைக்கும் வீட்டில் அமைதி இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்க இதுவரைக்கும் வீட்டில் மன உளச்சலாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே வெள்ளத்தில் ஒரு குதூகலம் பிறக்கக்கூடிய சூழலாக இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷத்துக்குரிய அம்சம் ஏற்படக்கூடிய சூழல்களை உருவாக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இருக்கக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் புத்தர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க புத்தரசாணத்தின் அடிப்படையில் இருந்து வந்த மன உளைச்சல்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிச்சயமாக கடவுள் புண்ணியத்தில் விலகப் போகுது புத்தர பாக்கியம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் இடமாக இருக்கக்கூடியது மறைமுக எதிரிகள் தனுசு ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த எதிர்ப்புகள் அத்தனையுமே விலக போகுது எதிரியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சத்ருவால் இருந்த பிரச்சனைகள் விலகப்போகுது உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை நிச்சயமாக போகுது உடல் நலத்தில் எல்லாருமே பல சங்கடங்கள் இருந்துச்சு கடந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாவே ஹெல்த்ல ஏதாவது ஒன்னு போனா ஒன்னு ஒன்னு போனா ஒன்னு ஒன்னு போனா ஒன்னு ஒரு சில பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வருஷத்துல நிச்சயமா உங்களுக்கு தவிடுபடியாயிடும் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் கவலைப்படவான அதே மாதிரி தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல என்னைக்கு ராகு வந்துச்சோ என்றைக்கு கேது வந்துச்சோ என்றைக்கு அந்த ராகு வந்து அந்த அதனுடைய அம்சத்தை ஆட்டி படைச்சதோ அன்னையிலிருந்தே முண்டாட்டி வாழ்க்கைக்குள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் தான் இருந்துச்சு கடந்த காலகட்டங்களில் கணவர் மனைவிக்குள்ளே பல கருத்து வேறுபாடு பல பிரச்சனைகள் பல நெருக்கடி பல போராட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களை கொடுத்தது காதலாக இருந்தாலும் அந்த காதலில் பிரச்சனைகள் இருந்துச்சு பெருசாக ஒரு வெற்றியான சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில்லை உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அன்பை கொடுத்துட்டு ஏமாறுறது தனுசு ராசி இந்த கடந்த காலகட்டங்களில் நிறைய வழியாக

கணவன்மனைக்குள்ள ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள்லாம் புரிஞ்சுண்டு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழல்களையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லை கடந்த காலகட்டங்களில் மாற்று பாலினம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்துச்சு ஆணாக இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பெண்ணால் உங்களுக்கு ஒரு மனவழி வந்திருக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஆணால் ஒரு மனவழி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருக்கும் பட் அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக சரியாகவும் கவலைப்படுவானா குறிப்பாக உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்து உங்களை விட்டு விலகி போனவங்க சேர்ந்து வாழக்கூடிய சூழல்களை இந்த காலம் என்பது ஏற்படுத்தும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பாவோட உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தகப்பனாருடைய அனுகிரக பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் பட்டம் பதவி பேர் புகழ் ஜீவன சாணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதை இடத்த சனி பகவான் பார்த்துட்டு இருந்தாங்க உங்கள் ராசியிலிருந்தே பத்தாவது பார்வையாக அப்போ ஒருவேளை கூட சந்தோஷமாக சாப்பிட முடியல சார் எல்லாம் இருந்துட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டு படுக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கலின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது புதிய பட்டம் புதிய பதவி புதிய பேர் புதிய புகழ் உரு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு ஒரு அனுகூல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் என்பது நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஒரு லாபத்துக்குரிய அம்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது இதுவரைக்கும் சந்தித்து வந்த பொருளாதார இழப்புகள் இருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு பொருளாதார வரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்க தூர தேச பிரயாணம் பண்ணணும்னு நினைச்சவங்க கடல் கடந்து வாணிபம் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு அனுகூல பலன்கள் உண்டு வெளிநாடு யோகம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி சானா கிடைக்க போகுது ஆன் சைட் போகணும்னு நினச்சி ஆசைப்பட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சைட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திரைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலம் லாஸ்ட் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே இனி வர கூடிய காலத்தில் ஒரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு அனுகூல பலன்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் நிச்சயமாக ஒரு ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல விதமான பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை உருவாக்கும் அப்போ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய ஜென்ம சன்னையினுடைய தாக்கம் என்பது ரெண்டாயிரத்து இருபதாவது வருஷம் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் குறையுது அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் பன்னெண்டில் இருந்த குரு கம்பேர் பண்ணும்போது இப்போ ஜென்ம குரு கடவுள் புண்ணியத்தில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் எல்லா விதத்திலையுமே தனுசு ராசிக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கான்னா நூற்றுக்கு அறுபத்தி எட்டு சதவீதம் வந்து ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்குது சில பாதகமான விஷயங்களும் இருக்குது ஜென்மகுரு வந்துச்சுன்னா வனவாசம் போகணும்னு சொல்லுவாங்க அந்த வனவாசம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றம் நம்ம நல்ல மாற்றமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் இடமாற்றம் என்பது நல்ல மாற்றமாக இருக்கணும் உத்தியோக மாற்றம் என்பது நல்ல மாற்றமாக இருக்கணும் ஊர் மாற்றம் என்பது நல்ல மாற்றமாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட மாற்றம் நமக்கு இருக்கும்பொழுது நிச்சயமாக அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு ஒரு தெளிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால விநாயக பெருமானுடைய வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான அனுகூல பலன்களை கொடுக்கும் விநாயகருக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகம்பில் மாலை வாங்கி அருகம்பில் வாங்கி போடலாம் உங்க கையால் அருகம்பிள்ள பறித்து கூட நீங்கள் கொண்டு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாட்டை கொடுத்து கூட ஒரு அருகம்பில் மாலை ரெடி பண்ணி விநாயக பெருமானுக்கு தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் விலகும் எந்த சனி உங்களை பிடிச்சிருந்தாலும் நிச்சயமாக அந்த சனி அத்தனையுமே உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல்களை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலும் இந்த ஒட்டுமொத்த இரண்டாயிரத்து இருபதாவது வருடம் என்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடத்தில் சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக ஒரு விடுபட்டு ஒரு வாழ்க்கைக்குரிய வளர்ச்சி பாதைக்கு கொள்ளக்கூடிய வருஷமாக தான் ரெண்டாயிரத்து இருபதாவது வருஷம் இருக்கும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா விதமான மாற்றங்களும் சந்தோஷங்களும் திருப்பு முனைகளும் கிடைக்கணும்னு சொல்லி மனசாரனுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோஸுமே உங்களுடைய நம்ம சேனல் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே தானாக வந்து சேரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி